தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆழி பேரலையால் உயிர் நீத்த உறவுகளுக்கு நாடளாவிய ரீதியில் மௌன அஞ்சலி. ஆஸ்திரேலியாவில் உணவு பற்றாக்குறையாம், கவலை அடைகிறது இலங்கை. இயாழ் பிரபல தனியார் வைத்தியசாலைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, இயாழ் மாநகர முதல்வர் அதிரடி. 2020 ஆண்டு அரிசியின் விலை அதிகரிக்கப்படலாம் என தகவல். கோழி இறைச்சி முட்டைக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். இனி விரிவான செய்திகள். சுனாமி பேரலையால் உயிர் நீத்த மக்களுக்காக இன்று காலை 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9:25 தொடக்கம் 9:27 வரை உயிர் நீத்த உறவுகளுக்காக 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அறிவிக்கப்பட்டது. இன்று 17வது நினைவேந்தல் நிகழ்வுகள் சுகாதார நடைமுறைகளுக்கு ஏற்ப நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பல்வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிலையில் சுனாமி பேரலையால் உயிரிழந்தவர்களின் 17வது நினைவு தினமான இன்று தேசிய பாதுகாப்பு தின நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பின்னர் கேட்போர் கூடத்தில் அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது. இதன்போது சுனாமி அனர்த்தத்தின் போது உயிரிழந்தவர்கள் நினைவாக நினைவுச் சுடர்கள் ஏற்றப்பட்டு 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மத தலைவர்களின் ஆசியுரை மற்றும் சிறப்புரைகளும் இடம்பெற்றன. இன்று நாங்கள் 17 ஆண்டுகள் சென்றுவிட்ட நிலையில் இந்த சுனாமி பேரனர்த்தத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். 2004 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கிறிஸ்மஸ் தினத்துக்கு மறுநாள் எல்லோருமே நாங்கள் கிறிஸ்தவ பெருமக்களுடைய அந்த விழாவை நாங்கள் கொண்டாடி அன்று களையாறி கண்ணயர்ந்திருந்த நேரம் திடீரென அந்த பேரனர்த்தம் நிகழ்ந்தது. சுமார் 20 தொடக்க 30 நிமிடங்கள் நீடித்த அந்த கணப்பொழுதுகளிலே அநேக உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன, அநேக சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன, அனைத்துமே ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே முடிந்துவிட்டன. இந்நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கடவதி பிள்ளை மகேசன், மேலதிக அரசாங்க அதிபர் மான பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் காணி எஸ் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட அனுத்த முகாமித்துவ உதவி பணிப்பாளர் டி என் சூரியராஜ், மத தலைவர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துகிறதமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்து யாழ்ப்பாணத்தில் 15 பிரதேச செயலர் பிரிவுகள் காணப்படுகின்றன. 15 பிரதேச செயலர் பிரிவிலும் வடதெற்கு பிரதேச செயலர் பிரிவை தவிர்ந்த ஏனைய பிரிவுகள் கரையோரங்களை கொண்ட பிரதேச செயலக பிரிவுகளாக காணப்படுகின்றன. இந்த 2004 சுனாமியை பொறுத்தளவில் வந்து 6 பிரதேச செயலர் பிரிவுகள் பாதிக்கப்பட்டிருந்தது. இதில் குறிப்பாக வந்து எங்களுடைய கிராம அலுவலர் பிரிவுகளை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 45 கிராம அலுவலர் பிரிவுகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இதில் கூடுதலாக வடமராட்சி பகுதி, குறிப்பாக மருதங்கேணி, பருத்தித்துறை மற்றும் தெல்லிப்பளை, காரணகர் போன்ற பிரதேசங்கள் வந்து கூடுதலான பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றன. இதேவேளை சுனாமி ஆழி பேரலையால் உயிரிழந்தவர்களின் 17வது ஆண்டு நினைவு தினத்தை யாழ்ப்பாணம் வடமராட்சியில் அவர்களது உறவினர்களால் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உடுத்துறை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் இன்று காலை வடமராட்சி உடுத்துறை நினைவாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பலரும் தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதேவேளை கடந்த 2004 இதுபோன்ற ஒரு நாளில் ஆழி பேரலையால் காவு கொள்ளப்பட்ட உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
பொருட்களின் விலை அதிகரிப்பு என்பது இலங்கையை மாத்திரம் பாதிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பணவீக்கம் மற்றும் பொருட்களின் விலையேற்றம் என்பன சர்வதேசத்தை முற்று முழுதாக பாதித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேசத்தில் வளர்ந்த நாடுகள் கூட தற்போது பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளன. உலக சனத்தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் இப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ஆஸ்திரேலியாவில் கூட பெரும்பான்மையான மக்களுக்கு தற்போது உணவு தேவைப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2022 ஆண்டு உணவு பற்றாக்குறையால் இலங்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் பாதிப்பை சந்திக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருத்துவக் கழிவை தீயிட்ட தனியார் வைத்தியசாலைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு தான் பணிப்புரை விடுத்துள்ளதாக யாழ்மாநகர முதல்வர் வீணா மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். பரமேஸ்வரா சந்தி பகுதியில் நூதன் தனியார் வைத்தியசாலையின் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவது தொடர்பில் நேற்று அப்பகுதி மக்களினால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த யாழ் மாநகர முதல்வர் எவராக இருந்தாலும் சட்டவிரோதமான முறையில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் மருத்துவக் கழிவுகளை எரிப்பதை அனுமதிக்க முடியாது. குறிப்பாக இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக இன்று எமக்கு அறிய கிடைத்துள்ளது. எனினும் இச்சம்பவம் தொடர்பில் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு நான் பணிப்புரை விடுத்துள்ளேன். இது தொடர்பில் பொதுமக்கள் குழப்பமடைய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டு 1 கிலோகிராம் அரிசி 200 ரூபாய் வரையில் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பொருட்களின் விலைகள் மற்றும் உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் விவசாய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய நிலைமைக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் 1 கிலோகிராம் அரிசி 200 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால்மா எரிவாயு மற்றும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவும் எனவும் அவற்றின் விலைகள் தொடர்ந்தும் உயர்வடையும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கான ஒரே வழி உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிப்பதே ஆகும் என்று நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். கோழி இறைச்சி முட்டை உள்ளிட்ட கால்நடை பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கோழி மற்றும் முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கால்நடை தீவின தட்டுப்பாடு காரணமாக இந்த நிலைமை ஏற்படலாம் என கோழி இறைச்சி மற்றும் முட்டை விலை கடுமையாக உயரும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் காலங்களில் 1 கிலோ கோழி இறைச்சி சுமார் 900 ரூபாயாகவும் முட்டை 1 40 முதல் 50 ரூபாய் வரையும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொலர் தட்டுப்பாடு காரணமாக கடன் கடிதம் வழங்க முடியாமல் கோழி தீவனம் உள்ளிட்டவற்றை இறக்குமதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் இன்னும் பல மூடப்படும் எனவும் கால்நடை தீவிர உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் சுசில் குமார் ஹின்ஹெந்த தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnaadi.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.